அவசர கால கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் இதுவரை 92,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த மே மாதம் 23 தேதியிலிருந்து வரும் அக்டோபர் மாதம் 31 தேதி வரை 3,00,000 கோடி ரூபாய் வரை கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் இதர வர்த்தக நிறுவனங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக கூடுதல் கடன் வழங்கும் வகையில் மத்திய அரசு இத்திட்டத்தின் மூலம் கடன் வழங்க உத்தரவிட்டுள்ளது.